ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் பார்ட் 3 பார்ப்போம். அது வந்து போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். அது தான் இந்த சாப்டரில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு பார்ட்டு தான். அந்த பார்ட்டில் வந்து நம்ம மெயின்ஸ் லெவலில் இருக்க ஒரு சில கூட இல்லை, ஒரு 5 கொஸ்டின், அது வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அதையே வேல்யூ மட்டும் மாற்றி கேட்ட கொஸ்டின்ஸ், அந்த 5 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் மெயின்ஸு, அப்புறம் இப்போ நான் எடுக்கிற எல்லாமே வந்து பேங்க் எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகும், ஆஸ் வெல் அஸ் சிஜிஎல் ஆர் ரயில்வே, இல்லை எந்த எக்ஸாம் எடுத்திங்கனாலும் இந்த இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். பிகாஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான், எல்லா எக்ஸாம்லேயும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோஸில் ப்ரிலிம்ஸ்லேயும் கேட்டதும் இருக்கும், மெயின்ஸில் கேட்டதும் இருக்கும், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்லேயும் அப்படி தான், மிக்சடாக தான் இருக்கும். நான் இது தான் ப்ரிலிம்ஸ், இது தான் மெயின்ஸ்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் உள்ள எல்லா டாபிக்ஸும், எல்லா கான்செப்ட்ஸும் பார்த்து முடிச்சிடுவோம் இந்த இதில். ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு கான்செப்ட் தெரியும், ஸ்டில் ஒரு பேசிக்கான இது மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் தெரியாதவங்களுக்குலாம். நார்மலாக வெலாசிட்டி ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் அப்படின்னா வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணுவாங்க, வெலாசிட்டி ஆஃப் ஸ்ட்ரீம்ங்கிறது பீன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. இதை நீங்கள் வந்து இதை ரெண்டுத்தையும் வச்சு தான் நீங்கள் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிப்பீங்க. ஓகே, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடை வந்து எக்ஸ்ன்னு வச்சுட்டா இது இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பீன்னு போடுவீங்க. ஓகே, வெலாசிட்டி ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் ப்ளஸ் வெலாசிட்டி ஆஃப் ஸ்ட்ரீம். அப்புறம் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஒய்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஏ மைனஸ் பீன் போடுவீங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு ஃபார்முலாவே தெரிஞ்சிச்சு. இதை வச்சு நீங்கள் வெலாசிட்டி ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர்னு கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ஒய் வச்சு ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 2 இருக்கும், பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை 2 இருக்கும். ஓகேவா, இப்படி தான் இருக்கும். பட் மோஸ்ட்லி நீங்கள் இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ணுவீங்க, அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம். இது எல்லாமே நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் வைஸ் போகும்போது யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நம்ம பார்க்குறது பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும் சரியா. நீங்கள் உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் தேர்ட் இயர்ஸ் யாருக்குனாலும் ப்ரிஃபர் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், ஷார்ட்கட்ஸ் வைஸ் சொல்கிறேன். நீங்கள் என்னோடய வீடியோ எல்லாத்துலேயும் சொல்கிறது தான், எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ் இருக்கும். இப்போ நான் சொல்கிறதுலே ஒரு சில டைம் ரெண்டு கான்செப்ட் சொல்லுவேன், உங்களுக்கு என்ன கான்செப்ட் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கள், அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஓகே, போகும் இல்லை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எ மேன் கேன் ஸ்விம் 3 கிலோமீட்டர் பர் ஆர் இன் ஸ்டில் வாட்டர். ஓகே, ஸ்டில் வாட்டர் அப்படின்னா என்ன, இது வந்து ஏ. இஃப் த வெலாசிட்டி ஆஃப் அ ஸ்ட்ரீம் இஸ் 2 கிலோமீட்டர் பர் ஆர், வெலாசிட்டி ஆஃப் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க, இது பி. த டைம் டேக்கன் பை ஹிம் டு ஸ்விம் டு அ பிளேஸ் 10 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் அண்ட் பேக், பேக்னா டவுன் ஸ்ட்ரீம். ஓகே, அப்ஸ்ட்ரீம் ஒன்று இப்படி போகிறான், இன்னொன்று ரிட்டன் வரான், இது ரெண்டுத்தையும் சேர்த்து 10 கிலோமீட்டர் இது 10 கிலோமீட்டர் ரெண்டுத்தையும் சேர்த்து அவன் போயிட்டு வரான். இதோட ரெண்டுக்கான டைம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இங்கே வந்து டைம் டேக்கன் ஃபார் அப்ஸ்ட்ரீம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, 10 டிவைடட் ப்ரைம் அப்படி தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஓகே, இந்த இதை பொறுத்த வரைக்கும் டைம் டேக்கன் வந்து அப்ஸ்ட்ரீம் டைமு ப்ளஸ் டவுன் டைம், இது ரெண்டுத்தையும் இப்படி ஆட் பண்ணால் தான் உண்டு. ஏன்னா கீழே இருக்க டினாமினேட்டர் உங்களுக்கு வேறையாக இருக்கும். அப்ஸ்ட்ரீம் டைம் வந்து 10 கிலோமீட்டர் டிவைடட் பை அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்ன, இப்போ தான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், ஏ மைனஸ் பீன் போடுவீங்க. டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம் டைம் வந்து 10 டிவைடட் பை ஏ ப்ளஸ் பீன் போடுவீங்க. இங்கே ஏ என்ன பி என்னன்னு தெரியுமா, சப்ஸ்டிட் பண்ணாமல் 10 டிவைடட் பை 3 ப்ளஸ் 2 5, 10 டிவைடட் பை 3 மைனஸ் 2 1 வரும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு, 2 ப்ளஸ் 10 12 ஹார்ஸ், இந்த ஆன்சர். ஓகே, இது பேசிக்ஸ் தான். அ போட் இஸ் ரன்னிங் டவுன் ஸ்ட்ரீம் கவர்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 கிலோமீட்டர் இன் 2 ஹார்ஸ் வைல் இட் கவர்ஸ் த சேம் டிஸ்டன்ஸ் அப்ஸ்ட்ரீம் இன் 5 ஹார்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் 20 கிலோமீட்டர், டவுன் ஸ்ட்ரீமில் போகும்போது 2 ஹார்ஸ் டைம் எடுத்துக்குது, அப்ஸ்ட்ரீமில் போகும்போது 5 ஹார்ஸ் டைம் எடுத்துக்குது. ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் ஏ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, நீங்கள் நான் சொன்ன ஃபார்முலா படி அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிச்சி டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிச்சி அது ரெண்டுத்தையும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது. ஓகே, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து எக்ஸ்ன்னு எடுப்பீங்க, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஒய், அது மாதிரியே நீங்கள் பண்ணலாம். 20 கிலோமீட்டரு ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா டிவைடட் பை டைம் இல்லையா, 20 டிவைடட் பை டைம் வந்து 2. ஸோ 10ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய், சாரி 10ங்கிறது எக்ஸ், 20 டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா 4 வரும். இது டவுன் ஸ்ட்ரீமுக்கு, இது அப்ஸ்ட்ரீமுக்கு. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து ஒய், இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 10 ப்ளஸ் 14 பை 2 விச் இஸ் 7 கிலோமீட்டர் பர் ஹார்.
அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி தான் அடுத்து போகலாம். எ போட் ரோஸ் 1 கிலோமீட்டர் இன் 5 மினிட்ஸ் அலாங் த ஸ்ட்ரீம் அண்ட் 6 கிலோமீட்டர் இன் 1 ஹவர் அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம். த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் என்னன்னு கேட்குறாங்க. ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் பி என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸு கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது போட் ரோஸ் 1 கிலோமீட்டர் இன் 5 மினிட்ஸ்னால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/5/16 போடுவீங்களா? இது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் தான். டைம் வந்து நான் ஹார்ஸை மாற்றிக்கிறேன். ஸோ அப்போது வந்து 5/60, அப்போது மேலே போச்சுன்னா இது வந்து 12 கிலோமீட்டர் பர் ஹார். ஒய் எடுக்கும்போது 6 கிலோமீட்டர் டிவைடட் பை 1 ஹார்ஸ், அப்போது 6 தான். ஸ்பீட் ஆஃப் அ ஸ்ட்ரீம் வந்து x-y/2. சர்ச் பண்ணால் உங்களுக்கு வேல்யூ வந்துடும். ஓகே. A man can row at a speed of 4.5 km/h in still water if he takes 2 times as long as to row to a distance upstream as to row the same distance downstream. The speed of the stream is okay. இது என்னது? ஏ. இவங்க கொடுத்துருக்கிறது ஒரு கான்செப்சுவல் சம் மாதிரி, நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இஃப் ஹி டேக்ஸ் 2 times ஆஸ் லாங் டு ரோ டு அ டிஸ்டன்ஸ் அப்ஸ்ட்ரீம், அதாவது டைம் தான் அந்த 2 times ஆஸ் லாங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்ஸ்ட்ரீம் டைம், அப்ஸ்ட்ரீம் டைம் வந்து எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். கரெக்டாக நீங்கள் வந்து ஆறு உங்கள் பக்கம் ஓடிட்டுருக்கும் போது அதுக்கு எதிர்த்து நீச்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் அதிகம் எடுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு, அதுதான். ஸோ அப்ஸ்ட்ரீம் டைம் இஸ் ஈக்குவல் டு 2 into டவுன் ஸ்ட்ரீம் டைம். ஓகே, இதுதான் அங்கே கொடுத்துருக்குறது. 2 times இப்படி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்ஸ்ட்ரீம் டைம் டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ் தான் ரெண்டு பக்கமும், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை எக்ஸ் சாரி ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2 into டி பை ஏ ப்ளஸ் பின்னு இருக்குமா, இங்கே டி கேன்சல் ஆகிடும். இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2a-2b இருக்கும். இங்கே எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அப்போது பி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக ஏங்கிறது தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன், 4.5 km/h. பி என்னங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வந்து 3b இஸ் ஈக்குவல் டு ஏன்னு இருக்கும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 4.3. இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. இஸ் 1.5 km/h. நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இந்த 4 சம்லையும் எப்போவுமே ஏ இஸ் கிரேட்டர் தென் பி தான். ஓகே, எல்லா சம்மலையும் பார்த்தீங்கன்னா ஏ வந்து பியோட கிரேட்டராக தான் இருக்கும். அதாவது வெலாசிட்டி ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர், ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி, வெலாசிட்டி ஆஃப் ஸ்ட்ரீம். இது உங்களுக்கு தெரியும், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து எப்போவுமே அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடோட மோஸ்ட்லி அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே ப்ளஸ் பண்ணுறீங்க, இங்கே மைனஸ் பண்ணுறீங்க, ஸோ அதிகமாக தான் இருக்கும். பட் இங்கே வந்து இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, அடுத்து போகலாம். A boat goes 6 km/h in still water but takes thrice as much time in going the same distance against the current. சேம் தான், இப்போ நீங்கள் பார்த்ததே தான். அதே டைம் தான் வந்து அப்ஸ்ட்ரீம் டைம் இஸ் ஈக்குவல் டு 3 into டவுன் ஸ்ட்ரீம் டைம். இங்கே வந்து ஏ கொடுத்துருக்காங்க, சப்ஷிப் பண்ணிங்கன்னா வந்துடும். ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. அடுத்து போவோம். A boat goes 12 km டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் கம்ஸ் பேக் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட் இன் 3 hours. ஓகே, 12 km டவுன் ஸ்ட்ரீம் போகுது, திரும்ப வரதுன்னா அப்போ அப்ஸ்ட்ரீமில் தான் வருது. ஓகே, 12 km போயிட்டு ஏ ப்ளஸ் பியா ப்ளஸ் 12/a-b ஈக்குவல் டு 3 hours டோட்டல் டைம். இத ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் இஸ் 3 km/h. இது வந்து பி வந்து 3 km/h-னா தென் ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் ஏ என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். இது இதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஏ ஃபோர் வந்துடுமா, 4/a+b ஏங்கிறதுக்கு பதிலாக நம்ம ஏ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் 4/a-3 ஈக்குவல் டு 1 இருக்கா? ஒன்றும் இல்லை, இதை நீங்கள் சப்ஸ்டியூட் இப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கள்ல, ஏபிசிடி, இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எதில் வந்து உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் 1 வர மாதிரி இருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப்ஷன்ஸ் வச்சு ட்ரை பண்ணுறது எப்பவும் மைண்டில் வச்சுக்கணும், அதை விட்டு நீங்கள் இதை சால்வ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இதை சால்வ் பண்ணிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அ மேன் கேன் ரோ 6 km/h இன் ஸ்டில் வாட்டர் ஏ, இஃப் த ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் இஸ் 2 km/h பி, இஃப் இட் டேக்ஸ் 3 hours மோர் இன் அப்ஸ்ட்ரீம் தேன் இன் டவுன் ஸ்ட்ரீம் ஃபார் த சேம் டிஸ்டன்ஸ். எப்படி கொடுத்தாலும் டைம்னா அப்ஸ்ட்ரீம் டைம் தான் அதிகம், அப்போ அப்ஸ்ட்ரீம் டைம் இஸ் ஈக்குவல் டு 3 into டவுன் ஸ்ட்ரீம் டைம் தான். டிஸ்டன்ஸ் என்னென்னு தான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் முன்னாடி முதல்ல நமக்கு வந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு தெரிஞ்சால் தான் அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே,
எஸ்என்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போது இதில் எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? அதாவது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு 6 + 2 எயிட்டு, இங்கே 6 - 2 4. ஓகே, 8 கிலோமீட்டர் பர் ஹவர், 4 கிலோமீட்டர் பர் ஹவர். டி பை 4 கிலோமீட்டர் பர் ஹவர் ஈக்குவல் டு 3 × d/8 km/h இருக்குது. ஓகே, இதான கொடுத்து 3 hours more, சாரி இது வந்து த்ரைஸ் கிடையாது, 3 hours more, அப்போனா ப்ளஸ் த்ரீ ஹவர்ஸ். இப்படி தான் போடுவீங்க, இது டவுன் ஸ்ட்ரீம் டைம் ப்ளஸ் 3 hours. பாருங்கள், நானே தப்பு பண்ணுறேன், நீங்களும் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஓகே, 3 hours more, த்ரைஸ் கிடையாது இது. ஸோ அப்படி பண்ணும்போது இப்படி போட்டுட்டு இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். d/8 = 3 இருக்கும், d = 24 km, இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்து போகலாம். டூ போட்ஸ் ஏஎன்பி ஸ்டார்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் ஃப்ரம் டூ பிளேசஸ் 108 km அப்பார். டிஸ்டன்ஸ் வந்து 108 km, d = 108. ஸ்பீட் ஆஃப் போட் ஏஎன்பி இன் ஸ்டில் வாட்டர், ஏ இது வந்து A1 வச்சுக்கோங்க, இது A2 வச்சுக்கோங்க. இஃப் ஏ ப்ரொசீட்ஸ் டவுன் அண்ட் பி அப் த ஸ்ட்ரீம் தே வில் மீட் ஆஃப்டர். ஓகே, இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்ட் 2 பார்த்துருந்தீங்கன்னா நான் ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அதாவது ரெண்டு ட்ரெயின் ஆர் ரெண்டு கார் ஆப்போசிட்டாக இருக்குன்னு இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு ஸ்பீடு வந்து நீங்கள் ஆட் பண்ணுவீங்கன்ட்டு, அந்த மாதிரி தான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, 108 km டிவைடட் பை ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா, ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு வந்து 12 km/h, இன்னொன்று 15 km/h. ஒன்று வந்து டவுன் ஸ்ட்ரீம் போகுது, இன்னொன்று அப்ஸ்ட்ரீம் வருது. ஓகே, அப்ஸ்ட்ரீம்னா என்ன, இது பியோட ஸ்பீடு வந்து 15 - x - y - b, இங்கே வந்து 12 + a இருக்கும். ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் 108 டிவைடட் பை ரெண்டு ஸ்பீடு இருக்கா, ரெண்டு ஸ்பீடையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் ஏன்னா ஆப்போசிட்டில் வருது. ஸோ 12 + b, சாரி இது பி தான், அது பி தானே வந்து உங்களுக்கு வெலாசிட்டி ஆஃப் ஸ்ட்ரீம்னு, 12 + b + 15 - b சப்ஸ்டிட்யூட் பண்ணால் உங்களுக்கு ஒன்று வருமா, இங்கே ப்ளஸ் பி மைனஸ் பி இதாகிடும், 12 + 15 = 27. இப்போ உங்களுக்கு டைம் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாமா, கரெக்டாக டைம் என்னென்னு தெரிஞ்சிச்சா, டைம் இஸ் ஈக்குவல் டு 4 hours. புரிஞ்சதில் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதாவது இது A1 இது A2. ஸ்டில் வாட்டரோட போட்டின் ஸ்டில் வாட்டர் ஒரு போட்டோட ஸ்பீடு தான் வந்து மாறும், ஒரு போட்டும் இன்னொரு போட்டுக்கும். பட் ஸ்ட்ரீம் வந்து ஒரே ஸ்ட்ரீமில் இருக்கனால ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே, இது வந்து நீங்கள் நான் அதில் மிஸ் பண்ணியிருப்பேன் சொல்கிறதுக்கு, ஸ்ட்ரீமோட ஸ்பீட் சேம் தான் எப்போவுமே, பி ஒரே ஒரு பி தான். இங்கே A1 A2 இருக்கலாம், அதாவது ரெண்டு போட்டுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீடு இருக்கலாம், பட் ரெண்டு ஒரே ஸ்ட்ரீமில் போகிறப்போ வந்து ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து சேமாக தான் இருக்கும். நார்மலாக நீங்கள் வென் வில் தே மீட்டுன்னு கேட்குறப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து R1 + R2 போடுவீங்க, ஏன்னா ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் டுவர்ட்ஸ் ஈச் அதர் வரனால இப்படி தான் போடுவீங்க. இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு 1, ரிலேட்டிவ் ஸ்பீடு 2 தான் இங்கே நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ரிலேட்டிவ் ஸ்பீடு 1 வந்து ஏவோடது ப்ரொசீஸ் டவுன், ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து A1 + b. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு பியோடது வந்து A2 - b, ஏன்னா அப்ஸ்ட்ரீம் மைனஸ் இது, அப்போ 12 + b 15 - b வரும். இதுதான் R1, இது R2. இதை நீங்கள் இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், 4 hours. தே மீட் ஆஃப்டர் 4 hours. ஓகே, த ஸ்பீட் ஆஃப் த மோட்டர் போட் டு தட் ஆஃப் த கரண்ட் ஆஃப் த வாட்டர் இஸ் 36:5. த போட் கோஸ் அலாங் த ஸ்ட்ரீம் இன் 5 hours 10 minutes, இட் வில் கம் பேக் இன். இன்னொரு டைம் கேட்டிருக்காங்க, சரியா, அப்ஸ்ட்ரீம் டைம் கேட்டிருக்காங்க, டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஏ இது பின்னு வச்சுக்கோங்க, அலாங் த ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம் இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. A + b வந்து 41x, ஏன் எக்ஸ்னால் இது ரேஷியோவில் இருக்காங்க. ஓகே, A - b 31x, இது அப்ஸ்ட்ரீமுக்கு இது டவுன் ஸ்ட்ரீமுக்கு. இப்போது நார்மலாக அப்ஸ்ட்ரீம் டைமும் டவுன் ஸ்ட்ரீம் டைமுக்கு என்ன ஃபார்முலா, D/A + b வந்து டவுன் ஸ்ட்ரீமுக்கு, D/A - b வந்து அப்ஸ்ட்ரீமுக்கு.
இங்கேயும் அதே தான், இங்கே ரெண்டு டிஸ்டன்ஸும் சேமா? அப்போ என்ன அர்த்தம்? அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸும் டவுன்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸும் சேம். அப்போ நீங்கள் எப்படி போடலான்னா, இதோட டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் இன்ட்டு டவுன்ஸ்ட்ரீம் டைம் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு டி ஒன். இது வந்து டவுன்ஸ்ட்ரீம் டைமு இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு டி டூன்னு போடலாமா? அதாவது ரெண்டுமே டிஸ்டன்ஸ் தான் கரெக்டாக, ஸ்பீட் இன்ட்டு டைம், ஸ்பீட் இன்ட்டு டைம். இது வேறு டிஃப்ரெண்ட் டைமாக இருக்கட்டும், பட் டிஸ்டன்ஸ் என்னமோ சேமாக தான் இருக்க போகுதுன்றாங்க. ஸோ இப்படி போட்டுக்கலாம்ல. இதில் நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 41x இன்ட்டு 5 hours 3 10 minutes வந்து நீங்கள் மினிட்ஸாக மாற்றினா 310 வருமா? 300 + 10 minutes 310 minutes சீக்குவல் டு 31x இன்ட்டு T2. கரெக்டாக வெனுவல் லிமிட் தான், டைம் தான் கேட்டிருக்காங்க. இங்கே எக்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, இது வந்து 10 ஆகிடும். ஸோ T2 இஸ் ஈக்குவல் டு 410 minutes. இது ஹார்ஸாக மாற்றுறதுனா மாற்றிக்கோங்க. மாற்றினா என்ன வரும்னா 6 hours, அப்புறம் ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 50 minutes இருக்குன்னு. ஆமாம், 6 hours 50 minutes இது ஆன்சர். அடுத்து போகலாம். A man can row at 5 km per hour in still water. A. If the velocity of the current is 1 km per hour. B. And it takes him 1 hour to row to a place and come back. How far is this place? Distance by downstream plus distance by upstream is equal to, upstream speed is equal to total time. So D by 5 plus 1 on the 6, 5 minus 1 on the 4. இது வந்து டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு, இது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட். ஸோ டி பை 6 ப்ளஸ் டி பை 4 இஸ் ஈக்குவல் டு 1 hour. இப்போ இதில் வந்து ஆப்ஷன் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. டிக்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணால் வருமா? ஏன்னா டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஹவு ஃபார் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸுக்கு என்ன வேணுமோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஆப்ஷன்ஸ். அடுத்து, அ மேன் கோஸ் டவுன் ஸ்ட்ரீம் வித் அ போட் டு சம் டெஸ்டினேஷன் அண்ட் இட் ரிட்டர்ன்ஸ் அப்ஸ்ட்ரீம் டு த ஒரிஜினல் பிளேஸ் இன் 5 hours. இஃப் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் அந்த ஸ்பீட், ஓகே சேம், இதுக்கு முன்னாடி பார்த்ததே தான். அது அவங்க கொஸ்டின் எல்லாம் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இது ஏ, இது பி கொடுத்துட்டாங்க. 14 1 ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி வந்து 6. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 14 ப்ளஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு 5 hours. டிஸ்டன்ஸ் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணி, ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஆப்ஷன் வந்து ஏ 20, பி எல்லாமே கிலோமீட்டர்ஸில், 18 கிலோமீட்டர்ஸ், 28 கிலோமீட்டர்ஸ், டி 21 கிலோமீட்டர். ஓகே, இதில் எந்த ஆப்ஷன் வருமோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து போகலாம். அ போட் கவர்ஸ் 12 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் அண்ட் 15 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம். சாரி, எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, அதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கோங்க. போட் கவர்ஸ் 12 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் அண்ட் 15 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் இன் 3 hours, வைல் இட் கவர் 36 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் அண்ட் 24 கிலோமீட்டர் ஸ்பீட் ஆஃப் த கரண்ட். ஓகே, ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் என்ன? டி என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி போடுறீங்கன்னா, 12 பை அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடா ஏ மைனஸ் பி ப்ளஸ்ஸு 15 பை ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 3 hours. அதே 36 பை ஏ மைனஸ் பி ப்ளஸ் 24 பை ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 6.5 hours. நீங்கள் இப்படி போட்டு இது வந்து ஒரு உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா, இந்த ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி பதில் எக்ஸ் ஒய்னே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்படி போட்டிங்கன்னா 12 பை ஒய் ப்ளஸ் 15 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, 36 பை ஒய் ப்ளஸ் 24 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6.5. ஸோ இது வந்து இது ஒரு ஈக்குவேஷன், இது இன்னொரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா, இந்த ஈக்குவேஷன் எடுத்து ஈக்குவேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? அப்படி பண்ணால் உங்களுக்கு எக்ஸ் வரும், ஒய் வரும், அதாவது டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வரும், அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வரும். என்ன வருதுன்னா, டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 12 வருது, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து ஒய் வருது. நான் இதை சால்வ் பண்ணி வச்சுருக்கேன், நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்கள், நீங்கள் அப்படியே போட்டுறாதீங்க. சரியா 6.5 எப்படி வரும்? கேட்டிருக்கிறது கரண்ட்டுக்கு,
b is equal to x minus y by 2. போட்டால் 2 கிலோமீட்டர் பர் ஹவர் ஆன்சர். ஓகே, புரிஞ்சதில் அடுத்த போகலாம். ஓகே, இந்த சம் வந்து நான் இதுக்கு முன்னாடி சொல்லலை, இதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நீங்கள் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் அப்புறம் டைமு அதெல்லாமே இருக்கனால வந்து நீங்கள் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நினைப்பீங்க. பட் இது டைம் அண்ட் ஒர்க் பேஸ்டு தான் நீங்கள் பண்ணுவீங்க. அது பேஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்கு நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை இது வரைக்கும், டைம் அண்ட் ஒர்க் சொல்லலை. ஸோ அது இப்போ நான் டக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நான் இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சம்ஸ் வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் தான் வரும். நீங்கள் டைம் அண்ட் டிஸ்டன்ஸுன்னு நினச்சி நீங்கள் அது பேஸ் பண்ணி சால்வ் பண்ணாதீங்க. டிஸ்டன்ஸு, வெலாசிட்டி, டைம் அப்படிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து அவ்வளோ சீக்கிரம் சால்வ் ஆகாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறதுக்கு. டைம் அண்ட் ஒர்க் பேஸ்டு பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சார் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் டைம் அண்ட் ஒர்க் போடும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லை, இவங்க கொடுத்துருக்க கான்செப்ட் இப்படி தான், ஏ இருக்குது இங்கேயே, பியும் இருக்குது, ரெண்டும். ஏ வந்து இப்படி போகுது, பி வந்து இந்த பக்கம் போகுது, ரெண்டும் சேர்ந்து எந்த டைமில் மீட் ஆகும். இப்படி தானே நம்ம வந்து நார்மலாக இதுலேயும் பார்த்தோம், ரெண்டு ட்ரெயின் இருக்குன்னா இப்படி ஒன்று வருது இப்படி ஒன்று வருது, ரெண்டும் எந்த டைமில் மீட் ஆகும் அப்படிங்கிறது. அது அதனால நம்ம வந்து அப்படி தான் யோசிப்போம். பட் அப்படி போட்டு கரெக்டாக தான், நீங்கள் அப்படி யூஸ் பண்ணாலும் ஆன்சர் வரும். பட் அந்த கான்செப்டோட டைம் ஒர்க்கில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ சொன்னால் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க, டைம் அண்ட் ஒர்க்கில் நான் வந்து கண்டிப்பாக சொல்லி தருவேன். ஓகே, இல்லை சப்போஸ் உங்களுக்கு உடனே வேணும்னா நான் அடுத்த இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்போ நம்ம பார்த்த எல்லா சம்ஸுமே ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரிலிம்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்.